अगर मुदले एलुत्तेल्लाम आदि भगवन मुदलेवर पेरुमैक्कुरिय अनैवर्गळे पेरियोर्गळे अन्बर्गळे सहोदरिगळे सुदंद्र चिंतनै इंद अमैप्पु पल आंडुगळाक राजपालयत्तिल निगळ्चिगळ नडत्ति अनैवरुम निरैय अमैप्पुगळ तान निगळ्चिगळ नडत्तुदु आना अब नूल पर सुंद्र चिंत मटमंद्र चिंत लोहनवर अगर कुटते सर्दी मट इन मगन कोमाको इलंगो मिम्मेवर सार्वर अमेरिकोहनराजा तिरुमदी लोहनराजा रजनी आनंदी शिवसुब्रमण्यम श्रीविल्लिपुत्तूर वळक्करिंजर रमेश कदैपित्तनिन सहोदर कवि अब उणर्च
அவ்வளவுதான். நம் என்ன நினைக்கிறோமோ அதை கவிதையாக எழுதுகிறோம். நான் கவிதை எழுத புறப்பட்டது கண்ணதாசனின் கவிதைகளை பார்த்துத்தான். கண்ணதாசனின் கவிதைகள் மிகவும் எளிமையானவை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை வைப்பதில் அர்த்தம் என்னடா, காசில் ஆளுகம் குடும்பத்திலே என்று மிகவும் எளிமையாக எழுதியிருக்கிறார். அவர் திரைப்பட பாடல்கள் மிகவும் எளிமையானவை. மயக்கமா தயக்கமா, வாழ்க்கையில் நெடுக்குமா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடியை நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, எதையும் தாங்கி இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இப்படி எளிமையான பாடல்களை எழுதியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் பாடல்களை நீங்கள் படித்தால் நீங்களும் கவிதை தாராளமாக எழுதலாம். வாழ்க்கையில் எத்தனையோ அக்கிரமங்கள் அநியாயங்கள் எழுதி இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன. கதை எழுதுவது, நாம் எதை பற்றி எழுதுவது என்று நீங்கள் யோசனை செய்ய வேண்டாம். கத்திரிக்காய் விலை உயர் முதல் உத்தரப்பிரதேசத்து கலவரம் வரையில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் மொத்தமாக குவிந்து கிடக்கின்றன. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எழுதலாம். ஆகவே நீங்கள் எல்லாரும் கதை எழுத புறப்படுங்கள். அதை வெளியிடுவதற்கு பத்திரிகைகள் காத்திருக்கின்றன. அதே மாதிரி சிறுகதைகளும் நீங்கள் எழுதலாம். சிறுகதைகள் அன்றாடம் நாம் நடக்கின்ற, நாம் பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை தான் கதையாக எழுதியிருக்கிறேன். அந்த கதைகளை வெளியிடுவதற்கு, சிறுகதைகளை எழுதுவதற்கு பத்திரிகைகளும் காத்திருக்கின்றன. அந்த கதைகளை எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை, அதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. அதை எழுத புறப்பட்டு விட்டால் அதை எளிதாக நீங்கள் எழுதலாம். ஆகவே நீங்கள் எல்லாருமே இந்த சமுதாயத்தில் பார்க்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீங்கள் கூசாமல் எழுதி தார்மீக கோபத்தோடு இன்றே எழுத புறப்படுங்கள் என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கும் படத்துக்களை விமர்சித்த வேலாயுத பொன்னிசாமிக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.